வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். வீரர்களை தாக்குறதுக்கு சீனா வந்து ஒரு சட்டம் போட்டிருப்பதாகவும், இதனால ஒரு மிகப்பெரிய நாடு அதாவது இந்தியாவுடைய நட்பு நாடு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவுடைய நட்பு நாடுக்கு இந்தியாவும் ஆதரவு தெரிவிச்சு சீனாவை எச்சரிக்கை எடுத்ததாக செய்திகள் வந்திருக்கு. அதை பற்றிய தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர்ல தாக்குதல் நடத்த மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டியிருந்திருக்காங்க. அதை இப்போ பயங்கரவாத அமைப்புடைய தலைவன் வந்து வாக்குமூலம் ஒன்று கொடுத்ததுனால மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன மாதிரியான திட்டங்களை போட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அடுத்து மூணாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அரசு எடுத்த ஒரு முடிவுனால சவுதி அரேபியா வந்து இப்போ மிகப்பெரிய அதிருப்தியில இருப்பதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. அப்படி என்னடா அமெரிக்க அரசு முடிவு எடுத்திருக்கு, இதுக்கே சவுதி அரேபியா வந்து மனமுடைஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம். அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு செய்தி போட்டிருந்தோம், அமெரிக்காவும் சவுதியும் ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் இருந்தாங்க. இப்போ திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அடுத்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மியான்மர்ல ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு வர்றாங்க. அதை பற்றிய தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஜனவரி 22 சீனா ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கு. இதன்படி சீன கடல் எல்லையில வெளிநாட்டவர்களது கப்பல்கள் உள்ளே நுழைந்தால் அவர்களை வந்து தாக்குறதுக்கு சீன கடற்படைக்கு வந்து அதிகாரம் உண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு தான் ஜப்பானுடைய அரசு வந்து கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில உள்ள கடல் பரப்புல ஜப்பான் கடற்படையினரோ அல்லது மீனவர்கள் உள்ளே நுழைஞ்சாலோ சீன கடற்படை வந்து அவர்களை விரட்ட கனரக ஆயுதங்களை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சீன தரப்பு ஒரு சட்டத்தை போட்டிருக்கு. இதுக்கு ஜப்பானுடைய வெளியுறவுத்துறை வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா, அண்டை நாடுகளுடன் வந்து சீன கம்யூனிஸ்ட் அரசு அதிக மோதல்ல ஈடுபட்டு வருவது நாம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு ஜப்பானும் விதிவிலக்கல்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஜப்பான் கூடயும் மோதுறது சீனாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நமக்கும் புதுசு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே தென்சீன கடல் பகுதியில் தைவான், தென்கொரியா உள்ளிட்ட பல நாடுகள் கூட சீனா வந்து மோதல் போக்குல ஈடுபட்டுட்டு வருது. இந்த நிலையில சீனாவுடைய கடற்படை தற்போது இந்த சட்டம் வந்து தாக்கல் செய்யப்பட்டது அடுத்துதான் ஜப்பானுடைய கடல் படையினுடன் மோதல் போக்குல ஈடுபட வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சட்டம் போட்டதுக்கு அப்புறம் எங்களுடைய பகுதிக்குள்ள யார் வந்தாலும் நாங்க அவங்களை தாக்குறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சீனா இப்போ வந்து செய்தியே வெளியிட்டிருக்கு. இதனால இங்க மிகப்பெரிய அளவுல பரபரப்பு தொற்று இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. மேலும் சர்வதேச கடல் பரப்பு சட்டத்தை வந்து மதிக்காம சீனா இந்த மசோதாவை தாக்கல் செய்துள்ளதாக ஜப்பான் கேபினட் செயலாளர் கட்சுன் கோபா கேட்டோ குற்றம் சாட்டி இருக்கிறாரு. ஜப்பான் தனது கடல் பரப்பில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து உயர்மட்ட குழுக்கள் பங்கேற்கும் கூட்டம் ஒன்றை வந்து கடந்த புதன்கிழமையப்போ ஏற்பாடு செஞ்சிருந்தது. இந்த கூட்டத்தில் சீனாவுடைய இந்த சர்ச்சைக்குரிய சட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அப்படின்னும், கிழக்கு சீன கடலில் உள்ள சென்காகு தீவு ஜப்பானுக்கு சொந்தம் என்று ஜப்பானுடைய யோஷிகிடே சுகா அரசு வந்து கூறி வருது. மனித நடமாட்டம் இல்லாத இந்த தீவு தங்களுக்கு தான் சொந்தம் என்று சீனா சொல்லிட்டு வருது. மேலும் இந்த தீவுக்கு டாயோ என்று பெயர் குசூட்டியும் உள்ளது சீனா. இந்த தீவுல ஜப்பான் அரசு கட்டடங்கள் கட்டினாலும், இந்த தீவை சுற்றி ஜப்பான் கடற்படை கப்பல்கள் இருந்து வந்தாலும் சீனா கனரக துப்பாக்கிகள் கொண்டு அவர்களை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஐநா தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஜப்பான் விரும்புவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு சீனா கட்டுப்படுமா என்று தெரியவில்லை அப்படின்னு இப்ப பலரும் சொல்லியிருக்காங்க. இவ்வாறாக தொடர்ந்து இந்தியா, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட பல நாடுகளுடன் சீனா வந்து எல்லை பிரச்சனையில ஈடுபட்டு வருவது ஆசிய நாடுகளையே அச்சுறுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு தான் இந்தியா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜப்பானுக்கு ஆதரவாக நாங்க, அதாவது குவாட் நாடுகள் ஆதரவாக இருப்போம் அப்படின்னும், ஜப்பானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டோம், கண்டிப்பாக சீனாவுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா இந்த குவாட் நாடுகளை பார்த்து பயப்படுமா, இல்லை நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அடி வாங்கிட்டு போகுமா அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை தொடர்ந்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, உலகின் மிக மோசமான மனிதாபிமான பேரழிவுகளில் ஒன்றை தணிக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகம் ஏமனின் ஹவுத்தி அமைப்பை தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து நீக்குகிறது. அதாவது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம் ஈரானிய ஆதரவு ஹவுத்திகளை வந்து ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்று முத்திரை குத்தியது. பல ஆண்டுகளாக உள்நாட்டு யுத்தம் மற்றும் பஞ்சத்தின் கீழ் பாதிக்கப்பட்டுள்ள ஏமனி மக்களுக்கு உதவி வழங்குவதை இந்த தடை மட்டுப்படுத்தியதாக ஜனநாயக கட்சியினரால் குறிப்பிடப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் ஜோ பைடன் அதிபராக பதவியேற்ற பிறகு நிர்வாகத்தின் திட்டங்கள் குறித்து காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் இந்த நடவடிக்கையை உறுதிப்படுத்தினார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. வெளிப்படையாக பேச அதிகாரம் இல்லாத மற்றும் பெயர் தெரியாத நிலையில் பேசிய அந்த அதிகாரி என்ன சொன்னார்னா, பொதுமக்களை குறிவைத்து தாக்குவது மற்றும்
அமெரிக்கர்களை கடத்திய ஹவுதிகள் குறித்த பைடன் நிர்வாகத்தின் கருத்துக்கள் எவையும் இந்த நடவடிக்கையால் அப்படின்னு சொன்னாரு. எங்கள் நடவடிக்கை முழுக்க முழுக்க முந்தைய நிர்வாகத்தின் இந்த கடைசி நிமிட பதவியின் மனிதாபிமான விளைவுகளே ஆகும் அப்படின்னு சொன்னாரு. மேலும் இது ஐக்கிய நாடுகள் சபையும் மனிதாபிமான அமைப்புகளும் தெளிவுபடுத்தியிருப்பது உலகின் மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடியை துரிதப்படுத்தும் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. ஹவுதிகளுக்கு எதிரான சவுதி அரேபியாவின் இந்த தாக்குதல் திட்டத்திற்கான ஆதரவை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஜோ பைடன் அறிவித்த ஒரு நாள் கழித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக 2015 ஒபாமா நிர்வாகம் சவுதி அரேபியாவுக்கு ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையில் தான் ஏமனின் ஹத்தி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து எல்லை தாண்டிய விமான தாக்குதலை சவுதி அரேபியா வழிநடத்தியது. ஹவுதிகள் பல ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை சவுதி அரேபியாவில் தொடர்ந்து தற்போது வரைக்கும் செலுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சவுதி தலைமையிலான தாக்குதல் ஹவுதிகளின் தரப்பில் மோதலில் ஈரானின் பங்கை உறுதிப்படுத்தியுள்ளது அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவின் தாக்குதலுக்கு அமெரிக்கா கட்டுப்பாடு விதிப்பதன் மூலம் சவுதி தலைமையிலான வான்வெளி தாக்குதல்களில் பொதுமக்கள் உயிரிழப்புகளை குறைக்கும் என ஜோ பைடன் நிர்வாகம் நம்புவதாக தெரிவித்துள்ளது. எது எப்படி இருந்தாலும் ஒரு தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜோ பைடனுடைய நிர்வாகம் ஈரான் கூட மீண்டும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் போடுவதற்கான முன்னோட்டமாகத்தான் இது இருக்கு அப்படின்னும், அதனாலதான் ஈரான் ஆதரவுல இயங்கும் ஹவுதி தீவிரவாதிகளை வந்து தடைப்பட்டியலில் இருந்து நீக்குகிறது அப்படின்னும் பல தரப்பினரும் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில இந்த தடை நீக்கத்தால் சவுதி அரேபியா ஜோ பைடன் நிர்வாகம் மீது கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக சொல்லப்படுது. விரைவில் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படும் அப்படின்னே பலரும் இன்னொரு தரப்பினர் சொல்லியிருக்காங்க. நம்முடைய கருத்தும் அதாக தான் இருக்கு. அதாவது ஈரான் கூட வந்து கூட்டு சேரணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இனி வரும் காலங்களில் என்ன நடக்க போகுது, அதாவது சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, ஜம்முவில் கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் குளிர்கால தலைநகரை குறிவைக்க லஷ்கர் இ முஸ்தபா தலைவர் ஹிதயுல்லா மாலிக் மேற்கொண்ட ஒரு பெரிய சதியை வெளிப்படுத்தியதை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் வந்து தோல்வியடைந்துள்ளதாக இப்போ அண்மையில் செய்திகள் வந்திருக்கு. ஜம்மு காஷ்மீரின் குளிர்கால தலைநகராக உள்ள ஜம்மு நகரில் பயங்கரவாதியான ஹிதயதுல்லா மாலிக் ஒரு பெரிய தாக்குதலை திட்டமிட்டுள்ளதாக அனந்த்நாகில் இருந்து முன்னர் கைது செய்யப்பட்ட 4 பயங்கரவாத கூட்டாளிகள் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த விஷயத்தை நம்முடைய ஜம்மு காஷ்மீர் போலீசார் வந்து ஒரு அறிக்கையில தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நேற்று பிற்பகல் 3:30 மணி அளவுல ஜம்மு மற்றும் அனந்த்நாக் போலீசார் இணைந்து நடத்திய நடவடிக்கையில ஜம்முவின் குஞ்ச்வானி அருகே லஷ்கர் இ முஸ்தபா தலைவர் மாலிக் கைது செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் போலீசார் தெரிவிச்சாங்க. லஷ்கர் இ முஸ்தபா என்பது ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் கிளை அமைப்பாக பார்க்கப்படுது. மே 2020 புல்வாமாவில் சக்தி வாய்ந்த கார் குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பான வழக்குல வந்து குற்றம் சாட்டப்பட்ட 10 பேர்ல இவரும் ஒருவர் ஆவார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மாலிக் வசம் இருந்த 2 கை துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடி மருந்துகளை போலீசார் மீட்டனர். கூட்டு நடவடிக்கை குறித்த விவரங்களை அளித்த காவல்துறையினர் பயங்கரவாதி போலீசாரை தாக்கி சம்பவ இடத்திலிருந்து தப்பிக்க முயன்றார் அப்படின்னும், ஆனால் போலீசார் வந்து திறமையாக செயல்பட்டு அவங்களை கைது செஞ்சதாகவும் மேலும் விசாரணை நடந்து வருவதாகவும் போலீசார்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில தான் சனபோரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் மீது பயங்கரவாதிகள் தாக்கியதுல சிஆர்பிஎஃப் வீரர்கள் காயமடைந்ததாக துணை ராணுவ அதிகாரி ஒருவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. சனபோரா வட்டாரத்தில் சிஆர்பிஎஃப்பின் 29th பட்டாலியனின் சாலை திறப்பு நிகழ்வில் பயங்கரவாதிகள் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியதாக சிஆர்பிஎஃப் மக்கள் தொடர்பு அதிகாரி திவாரி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்த தாக்குதலின் போது கான்ஸ்டபிள் மனோஜ்குமார் யாதவ் காலில் காயம் ஏற்பட்டது அப்படின்னு அவர் மேலும் சொன்னாரு. இந்த காயமடைந்த கான்ஸ்டபிளை மருத்துவ உதவிக்காக மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நம்முடைய சிஆர்பிஎஃப் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்குவோம். இந்த மாதிரி பயங்கரவாதிகளை பிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனையும் அவங்கள விட்டா என்கவுண்டர் கூட போடணும் அப்படிங்கறத நம்முடைய கருத்தாவும் இருக்கு. மேலும் இப்போ காயமடைஞ்ச நம்முடைய சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு வந்து நாம நன்றியையும் அவங்க விரைவில் குணமடையணும் அப்படிங்கறத நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, மியான்மர்ல ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மர்ல கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பொது தேர்தல் நடைபெற்றது. இதுல அந்த நாட்டின் தலைவர் ஆங் சாங் சூகி தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கட்சி மீண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த நாட்டு ராணுவம் தேர்தலில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டியதோடு தேர்தல் முடிவுகளை ஏற்கவும் மறுத்தது. ஆனால் மியான்மர் ராணுவத்தின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றவை என கூறி தேர்தல் ஆணையம் அதை நிராகரித்தது.
இந்த விவகாரத்தில் மியான்மர் அரசுக்கும் அந்த நாட்டு ராணுவத்துக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில சமீபத்தில் ராணுவம் அதிரடியாக ஆட்சியை கைப்பற்றியது. நாட்டின் தலைவர் ஆங் சான் சூகி, அதிபர் வின் மைண்ட் உள்பட முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகளை ராணுவம் கைது செய்து சிறையில வைத்துள்ளது. அடுத்த ஒரு வருடத்துக்கு நாட்டில் ராணுவ ஆட்சி நடைபெறும் அப்படின்னும், அதன் பிறகு தேர்தல் நடத்தப்பட்டு வெற்றியாளரிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு ராணுவம் அறிவித்துள்ளது. ராணுவ ஆட்சிக்கு எதிராக அந்த நாட்டில் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளதாகவும் சமூக வலைதளங்களும் மியான்மரில் முடக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதனாலதான் உலக நாடுகள் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் நேபிதாவ் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், ராணுவ சர்வாதிகாரம் தோல்வியடையட்டும் ஜனநாயகம் வெல்லட்டும் என கோஷம் எழுப்பி போராட்டக்காரர்கள் வந்து கையில் பதாகைகளையும் ஏந்தி இருந்தனர். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக இவ்வளவு பெரிய போராட்டம் நடைபெற்றது இதுதான் முதல் தடவை அப்படின்னே சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ மியான்மர்ல வந்து மக்களுக்கும் சரி, ராணுவத்துக்கும் சரி, அரசாங்கங்களுக்கும் சரி, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம ஒரு நல்ல முடிவு விரைவில் கிட்டணும் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தா இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.